தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆறா இருந்தாலும் சரி ஓடையா இருந்தாலும் சரி தண்ணி போறது பாக்குறதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது, நம்மளோட கண்களுக்கு நல்ல விருந்தா இருக்கும். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி தண்ணி போறது பாக்குறேன். கண்டிப்பா நிறைய பேர் வந்து பார்த்திருக்க மாட்டீங்க. 1930 அப்புறம் இப்பதான் இவ்வளவு தண்ணி போகுதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா நீங்களும் யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. தண்ணி போறப்பவே கண்டிப்பா ஒன்ஸ் எல்லாரும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இந்த வீடியோவில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, அப்ப மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு டைம் நான் போடுற வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பொன்னையாறு. பொன்னையாறுக்கு இன்னொரு பெயர் வந்து நிவ்யா நதி என்கிற பொன்னையாறு. நிவ்யா நதிக்கு மீனிங் வந்து வற்றாத ஆறு அப்படின்றது தான். இந்த ஆறு வந்து எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் உள்ள சேஷாசலம் என்கிற வனப்பகுதியில் தான் உருவாகுது. 83 கிலோமீட்டர் பாய்ந்து தமிழகத்தில் வந்து என்டர் ஆகுது. பொன்னைக்கு அடுத்துள்ள அணைக்கட்டு, இந்த அணைக்கட்டு வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. இதை வந்து ஆங்கிலேயர் தான் புதுப்பிச்சாங்க. புதுப்பிச்ச ஆண்டு வந்து 1875, அந்த ஆண்டில் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இப்போ ஆந்திராவில் பெய்த கனமழையினால் கலவகுண்டா அணை வந்து நிரம்பியிருக்கு. அதை காரணத்தினால கலவகுண்டா அணையிலிருந்து நீர் வந்து பொன்னையாற்றிற்கு திறந்து விட்டுருக்காங்க. நிமிஷத்துக்கு 65,000 கன அடி நீர் வந்து பொன்னையாற்றில் பாஞ்சிட்ருக்கு. இந்த ஆறு பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு இவ்வளோ தண்ணியை பார்க்கும்போது. என்னோடய மனசையே அப்படியே லேசான மாதிரி இருந்தது. இந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ தண்ணி போகிறதுனால அது கிட்ட போகிறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, செல்ஃபி எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. தாழ்வான பகுதியில் வீடு கட்டிகிட்ருக்கவங்களுக்காக வந்து வெள்ள எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அதை வந்து கண்டிப்பாக நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து தண்ணி பார்த்தா ஆசையாக இருக்கும். இப்போ இருக்க இந்த செல்ஃபி முகத்தில் வந்து அது கூட போயிட்டு அது பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதனால் வந்து போலீஸ் பாதுகாப்பும் வந்து போட்டிருக்காங்க. நம்ம தண்ணிக்கிட்ட போகும்போது அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம அதுக்கிட்ட போனோன்னா நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. வந்து அந்த அணைக்கு மேலே ஒரு தாத்தா இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து அந்த தண்ணியில் அடிச்சுட்டு வர பெரிய பெரிய பில்லு, அந்த தேவையில்லாத வேஸ்டேஜ்லாம் வந்து அதில் அடைக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த அடைப்பை வந்து ஒரு பெரிய தொரடு மாதிரி வச்சுருக்காங்க. அதை வச்சு எடுத்து எடுத்து விட்டுட்ருக்காங்க. அவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்காங்க. இவங்க தான் வந்து என்னோட ஹஸ்பண்டு, என்னோட பாப்பா. பாப்பாவை வந்து கீழே விடவே இல்லை, தூக்கி வச்சுட்டே இருந்தோம். அவள் தண்ணி இவ்வளோ பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. தண்ணி டச் பண்ணணும்னு அழுதுகிட்டே இருந்தா. கீழே இறக்கி கொஞ்சம் விட்டேன்னா அப்படியே ஓடுறா தண்ணிக்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு. அதனால் கீழே விடவே இல்லை. நாங்கள் இதை பார்த்துட்டே இருந்தோம். இப்போ அப்படியே போலீஸ்காரவங்க அங்கேருந்து தண்ணிக்கிட்ட வந்தோன்றதுனால போங்க தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாங்கள் கிளம்பி ரோட்டுக்கு நடந்து போயாச்சு. பாப்பா வந்து தண்ணிக்கிட்ட போல கீழே மட்டும் இறக்கி விடுங்கன்னு அழுதுகிட்டே இருந்தா. கீழே கூட இறக்கியே விடலை, அப்படியே அதுக்காகவே அழுதுகிட்டே இருந்தா.
இப்போ பொன்னையாற்றில் வந்து நிறைய தண்ணி போயிட்டுருக்கு. அங்கே சுற்றி இருக்கிற ஏரியாவுக்கும் தண்ணியை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விடுறாங்க. அங்கே இருக்கிற ஏரி குளம் இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து அங்கே சுற்றி இருக்கிற ஏரியாவில் இருக்க குளம் ஏரி இது எல்லாத்துக்குமே ஸ்ப்ளிட் ஆகி போயிட்டுருக்கு. எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி போகுது பாருங்கள். அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தால் நம்ம கண்ணே ஒரு மாதிரி ஆகிடுது, அவ்வளோ ஸ்பீடாக தண்ணி போகுது. இப்போ இந்த தண்ணி வந்து ஏரிக்கு போயிட்டுருக்கு. அவள் தான் இதை பார்த்துட்டு வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் போகிற வழியில் இருக்க ஏரி குளம் எல்லாமே பார்த்துட்டு அதையுமே கேப்சர் பண்ணி தான் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வேறு ஒரு ஏரி. எல்லாமே வந்து ஃபுல்லாக நிரம்பிடுச்சு, அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இந்த டைமு. பார்க்கவே செம்மையாக இருந்தது. இதுவுமே வந்து இன்னொரு ஏரி, இதுலேயுமே வந்து ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு. நாங்கள் போகிற வழியிலலாம் எவ்வளோ ஏரி எவ்வளோ குளம் இருக்கோ அது எல்லாமே கேப்சர் பண்ணியாச்சு. எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இது பேர் வந்து மதகு. ஃபஸ்ட்டு வந்து பொன்னை ஆறுலேருந்து ஏரிக்கு தண்ணியை பிரித்ததை வந்து காமிச்சிருப்பேன். இப்போ ஏரியிலிருந்து விவசாயத்துக்காக கொஞ்சம் தண்ணியை வந்து பிரிச்சிருக்காங்க. இது பேர் தான் வந்து மதகு. இதில் தான் வந்து விவசாயத்துக்கான தண்ணியை வந்து கொஞ்சம் சேமித்து வச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இது வந்து பொன்னையாரோட கண்டினியூவேஷன். இதுக்கு குறுக்கில் வந்து ஒரு பாலம் இருக்கும். நிறைய தண்ணி போனதுனால இந்த பாலம் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். அந்த தண்ணியில் எவ்வளோ பில்லெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கு. அது எல்லாமே அந்த கம்பத்தில், எலக்ட்ரிக்கல் கம்பத்தில் இருக்குது பாருங்கள். எல்லாமே அந்த பாலத்துக்கு சைடில் வந்து தூண் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த வேஸ்டேஜ் ஆனதெல்லாம் வந்து சிக்கிட்டுருக்கு. இந்த நடுவில் தான் வந்து பாலம் இருந்தது, ஃபுல்லாமே வந்து உடஞ்சிருச்சு. இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங் வர ஃபுல் பாலமாக வந்து க்ளோஸு, அவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து நெல் பயிர். இப்போ பெஞ்ச மழையில் எல்லாமே வந்து சாஞ்சிடுச்சு, எல்லாமே வந்து அழுகிட்டுருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைட்லேயுமே வந்து நெல் பயிர் இருக்குது, ஃபுல்லாமே வந்து அழுகிருச்சு. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறது வந்து இது வந்து ஒரு பழமையான சிவன் கோவில். இந்த கோவில் வந்து ஃபுல்லாமே வந்து ஸ்டோனாலவே செஞ்சுருப்பாங்க. அந்த கோவிலுக்கு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோன்லேயுமே வந்து தமிழில் எழுதியிருப்பாங்க. ஆனால் அது என்னன்னே புரியாது, பழைய தமிழ். அந்த தமிழில் எழுதியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கோவிலையும் ஒன்ஸ் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து கல்லால் செஞ்ச கிணறு இருக்கும், பக்கெட் இருக்கும், நிறைய விசில்ஸ்லாம் வந்து ஸ்டோன்ஸில் செஞ்சதே இருக்கும். பட் அந்த ரூம் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோடய அப்பா அம்மா கூட கோவில் போகும்போது அந்த ரூம்லாம் வந்து அப்போ க்ளோஸ் பண்ண இருக்க மாட்டாங்க, ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் எப்போ போனாலும் வந்து அந்த ரூம் வந்து ஓப்பன்லேயே இல்லை, அது வந்து க்ளோஸில் தான் இருக்கும். இந்த பாலத்துக்கு அந்த சைடு போனோன்னா வந்து வள்ளிமலைக்கு போகலாம், வள்ளி பிறந்த ஊருக்கு. இதுக்கு வந்து ரெண்டு ரூட் இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து ஷார்ட்கட் வந்து வள்ளிமலைக்கு போகிற ரூட் இது. இப்போ இது வந்து உடஞ்சிருச்சு, இன்னொரு ரூட் வழியாகவும் போகலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வள்ளிமலையும் ஒரு நாள் வந்து காமிக்கிறேன். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கிறது வந்து அந்த சிவன் கோவிலோட கண்டினியூவேஷன் கோவிலே தான். பட் இதுக்குள்ளே நான் போனது கிடையாது. இது எப்பவுமே க்ளோஸில் தான் இருக்கும், எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வந்து ஓப்பனில் இருக்கும். அதில் என்ன சாமி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இவ்வளோதான் பொன்னையோட கண்டினியூவேஷன் வந்து இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் வாங்க.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருவலம் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜோட நேம் வந்து ராஜேந்திர இரும்பு பாலம். இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து பொன்னையாறு போயிட்டுருக்கு. இந்த பிரிட்ஜை கடந்து பொன்னையாறு வந்து பாலாறில் கடந்துரும். இந்த பிரிட்ஜு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காட்பாடிக்கு அடுத்து உள்ள திருவலத்தில் பொன்னை ஆற்றுக்கு குறுக்கே இருக்குது. இந்த பாலம் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த பாலத்தோட இன்ஜினியர் நேம் வந்து ராவர் எமர்சன். இதை கட்டினது வந்து ஜேஹெச் தாராபூர் மெட்ராஸ் கம்பெனி. இந்த பாலம் பில்ட் பண்ணுறதுக்கு 1200 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த பாலம் கட்ட ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 1935, முடித்த வருஷம் வந்து 1939. இந்த பாலம் கட்டுறதுக்கு வந்து மொத்தமாக 4 வருஷம் ஆயிருக்கு. 1939 தான் வந்து இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பாலத்தோட நேம் வந்து ராஜேந்திரா பிரிட்ஜு. இதை ஓப்பன் பண்ணவரோட நேம் வந்து சி ராஜகோபாலாச்சாரியார். இவர் வந்து மெட்ராஸில் அந்த டைமில் பிரசன்ட் சிஎம்மாக இருந்தவர். ஓப்பன் பண்ண டேட்டும் அதிலே போட்டிருக்காங்க, 30 செப்டம்பர் 1939 அந்த இயரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பாலம் கட்டுறதுக்கு வந்து மொத்தம் 10,000 டன் இரும்பு தேவைப்பட்டிருக்கு. இந்த இரும்பெல்லாம் வந்து இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பாலத்துக்கு சுமார் 2 லட்சம் ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரூ டைப்பில் போடாமல் ரெண்டு சைடுமே வந்து வெல்டு பண்ணியிருக்காங்க ஸ்க்ரூவை போட்டுட்டு. அந்த மாதிரி தான் வந்து இந்த பாலத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த பாலம் வந்து கட்டி இத்தோட 82 வருஷம் ஆகுது. சென்னையில் இருக்கிற பாலத்தெல்லாம் விட இந்த பாலம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அப்பவத்துலேருந்தே வந்து இந்த பாலத்தில் நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. தமிழ் தெலுங்கு இந்தி இந்த படத்தோட சண்டை காட்சிகளெல்லாம் வந்து இந்த பாலத்தில் எடுத்திருக்காங்க. இந்த பாலத்தை பற்றி நிறையவே பார்த்தாச்சு. இப்போ இந்த பாலத்துக்கு அடியில் போகிற பொன்னையாற்றை பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து இந்த பிரிட்ஜுக்கு கீழே போகிற பொன்னையாறு. தூரத்தில் வந்து உங்களுக்கு இன்னொரு பாலம் தெரியும், அதுதான் வந்து ட்ரெயின் போகிறதுக்காக கட்டியிருக்க பாலம். நாங்கள் இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கப்பவே வந்து ட்ரெயினுமே அங்கே போச்சு. பட் அந்த டைமில் எல்லாமே ஷூட் பண்ணி நான் முடிச்சிட்டேன். ட்ரெயின் போகிறப்ப என்னால் ஷூட் பண்ணவே முடியல. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ட்ரெயின் போகிறப்ப நான் எப்படி ஷூட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஷூட் பண்ணது போதும்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ட்ரெயின் போச்சு. நான் எடுத்து ஆன் பண்ணி ஷூட் பண்ணுறதுக்குள்ளே அந்த ட்ரெயின் வந்து பாதி போயிருச்சு. பாதி போனதை தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன். அதையுமே வந்து ஜூமில் பண்ணியிருக்க மாட்டேன், தள்ளி தான் பண்ணியிருப்பேன். அதுவுமே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் வரப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து அந்த பாலத்து மேலே ட்ரெயின் பாதியாக போயிட்டுருக்கோம் பாருங்கள். அதுதான் நான் கேப்சர் பண்ணது. இதையுமே வந்து அந்த ட்ரெயின் ஃபுல்லாக போகிற வரையும் கேப்சர் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியலையே அப்படின்ற அந்த டென்ஷன்லையே இருந்ததுனால இருந்த பாதி ட்ரெயினையுமே ஃபுல்லாக கேப்சர் பண்ணல அப்படின்ற விஷயமுமே எனக்கு இப்போ வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சைடு வந்து இந்த பாலத்தோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுத்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து பாலத்தோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பாலத்தோட ரைட் ஹேண்ட் சைடு. இந்த சைடுமே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அது வந்து நியூவாக கட்டின பிரிட்ஜ், இப்போ தான் கட்டினாங்க. இந்த பாலம் வந்து கட்டி 82 வருஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பழைய பாலம்ன்றதுனால இப்போ தண்ணியும் நிறைய போகுது. அதனால் வந்து இந்த பாலத்து மேலே எந்த வெஹிக்கல்ஸும் போகக்கூடாதுன்னு இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பாலாறு. இந்த பாலாறு எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்க சிக்கபெல்லாபுரம்ன்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்க நந்தி ஹில்ஸில் தான் உருவாகுது. இந்த பாலாரோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 348 கிலோமீட்டர், கர்நாடகாவில் 93 கிலோமீட்டர், ஆந்திராவில் 33 கிலோமீட்டர், தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர். மொத்தம் வந்து 348 கிலோமீட்டரு. இந்த பாலாறு வந்து வங்காள விரிகுடாவில் மிக்ஸ் ஆகிடும், அதாவது பே ஆஃப் பெங்காலில் வந்து மிக்ஸ் ஆகிடும்.
இப்போ பொன்னையார் வந்து பாலாரோட மிக்ஸ் ஆகி நிமிஷத்துக்கு 150,000 கன அடி அளவுக்கு தண்ணீர் வந்து வெளியேறிட்டுருக்கு. இங்கவுமே வந்து ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, பாத் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வந்து பழைய பாலமும் இருக்குது, புதுசாக இப்போ கட்டின பாலமும் இருக்குது. அந்த பழைய பாலமில் வந்து வெஹிக்கல்ஸ்லாம் போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. திருவலம் ஓல்டு பிரிட்ஜில் வந்து வெஹிக்கல்ஸ் போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நடந்து வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாங்க எல்லாருமே. நாங்களும் அப்படி தான் நடந்து போய் பார்த்துட்டு வந்தோம். பட் இங்கே வந்து இந்த ஆற்காடு பாலாறு பிரிட்ஜ் பழைய பிரிட்ஜில் வந்து நடந்து போக கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரோட்லேயே வந்து போலீஸ் செக்ரட்டரியுமே இருக்காங்க. அங்கே வந்து அவங்கள மீறி அந்த ரோட்டுக்குள்ளே நடந்து கூட போக முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து தண்ணி வரதை தான் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பிரிட்ஜு. இதுதான் வந்து நான் சொன்ன ஓல்டு பிரிட்ஜு. இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற பிரிட்ஜு. இதுதான் வந்து தண்ணி போகிறது. இதை வந்து அந்த ஓல்டு பிரிட்ஜ் கிட்ட நின்று கேப்சர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். பட் வந்து அந்த ரோட்டில் வந்து போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரோட்டில் வந்து போலீஸுமே இருப்பாங்க. அதையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நாங்கள் பைக்கில் போயிட்டுருக்கும் போதே அப்படியே நான் கேப்சர் பண்ண வீடியோ. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர், பை பாய்.